90s காலகட்டத்துல ரசிகர்களோட கனவு கண்ணியா இருந்தவங்க தான் ஹீரா. தன்னுடைய வசீகரமான தோற்றத்தாலோ சிறந்த நடிப்பாலோ எல்லா ரசிகர்களையும் கட்டி போட்டவங்க. வெறும் ரசிகர்களை மட்டும் கட்டி போடலங்க, சில நடிகர்களையும் அவங்களோட காதல் வலையில கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரா பாத்தீங்கன்னா 1991 இதயம் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில இன்ட்ரோ கொடுத்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ரசிகர்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல பட வாய்ப்புகள் வந்து சீக்கிரமா தமிழ் சினிமாவில முன்னேறி முன்னணி நடிகையா வளம் வந்தாங்க. அப்போ முன்னணி நடிகரா வளம் வந்த சரத்குமார் மேல கிரஷ் வந்து அது காதலாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரத்குமார் ஹீராவை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போயிருந்தாரு அப்படின்னு ஒரு நியூஸ் கூட அப்பவே வெளியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட காதல் என்ன ஆச்சுன்னே தெரியல, ரெண்டு பேருமே தனித்தனியா படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பாத்துக்கிறதே கிடையாது. லாஸ்டா பாத்தீங்கன்னா தொடரும் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம தலா அஜித்துக்கும் ஹீராவுக்கும் இடையே நெருக்கம் அதிகமாச்சு. அந்த நெருக்கம் தான் தொடரும் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது நெருக்கமான சீன்ஸ் மூலமா வெளிப்பட்டிருந்தது. ஒரு காலகட்டத்துல அஜித் ஹீராவுக்கு லவ் லெட்டர் எழுதியதெல்லாம் பல பத்திரிகையில படிச்சுட்டு இருப்போம் இல்லையா. இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய காதல நெருக்கமான சீன்ஸ் மூலமா வெளிப்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அஜித் குடும்பத்துக்கும் ஹீரா குடும்பத்துக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்றதுதான் புரியாத புதிராவே இருக்கு. இந்த ரெண்டு காதல் தோல்விக்கு அப்புறமா இந்த நடிகை திருமணமே பண்ணிக்காம இப்ப வரைக்கும் ஒண்ணி கட்டியாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஆனா நம்ம தல அஜித்தும் சரத்குமாரும் ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா. இப்ப வரைக்கும் இவங்க மேரேஜ் பண்ணிக்காம ஒண்டிக்கட்டியா இருக்கிற ஒரு நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.